வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் ஆடியோஸ். இந்த பதிவில் எதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோச்சி வண்டியோட டிராவல்ஸ் கோச்சி வண்டியோட ஒரு ஆம்பிளிஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இது மஸ்தா வண்டிங்க, இது ஏசி பஸ்ஸு கோச்சி தான். இதுவும் மானாமதுரையை சேர்ந்த சபிக்ஷா டிராவல்ஸுங்க பேரு. ஸோ கிளாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சபிக்ஷா டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராவல்ஸில் வந்து 407 நம்ம ஆல்ரெடி வந்து நார்மல் கேபினட் போட்டு ஒரு ஆம்பிளிஃபயர் பண்ணியிருந்தோம் ஒரு 1 இயருக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து இது ஏசி பஸ்ஸுன்றனால இதுக்கு தனியாக நம்ம வந்து அக்ரிலிக் போட்டு கொஞ்சம் கிராண்டாக பண்ணணுன்றதுனால நம்ம வந்து அக்ரிலிக் பேனல் போட்டு இந்த ஆம்பிளை நம்ம பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 USB போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த ஆம்பிளிஃபயரை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தாராளமாக கேளுங்க, அப்படின்லாம் கால் பண்ணி கூட கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி அட்ரஸ்லேருந்து ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் எப்பயுமே. ஸோ இப்போ வந்து இந்த ஆம்பை குறித்து நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 USB போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எதுக்கு எதுக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா MP3, செகண்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா MP5. இதில் ஆஸ் யூஷுவலாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்பிளிஃபயர் இருக்குது. ஸோ Part 1, Part 2 அப்படின்னு கூட பிரிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இந்தாட்டு ஒரு ஆம்பிளிஃபயர் வரும், இதிலிருந்து இந்தாட்டு ஒரு ஆம்பிளிஃபயர் வரும். மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த 2 ஆம்பிளிஃபயருக்குமே எங்கேருந்து வந்து எங்கே வேணால் கூட நம்ம லைனு கொடுத்து நம்ம வந்து ஆடியோவை கேட்டுக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா இது ஏசி கோச்சி வண்டின்றனால டோரை க்ளோஸ் பண்ணிட்டா பேசஞ்சர் ஃபுல்லுமே உள்ளே இருப்பாங்க, ஸோ வெளியே வரமாட்டாங்க அந்த டோர் க்ளோஸ் பண்ணிட்டா. ஸோ டிரைவருன்றது வந்து தனிப்பட்ட முறையில். ஸோ அதனால தான் இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 2 ஆம்பிளிஃபயர் இதில் பண்ணியிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா இப்போ வந்து உள்ள பேசஞ்சர் கேட்குற சாங்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாவும் டிரைவர் வந்து அதே சாங்கு எங்கே கேட்க முடியும். இல்லை டிரைவர் கேட்குற சாங்கு நல்லா இருக்குது அப்படின்னாலும் அதே பேசஞ்சருக்கு வந்து நம்ம இந்த சாங்கே வந்து கேட்க வைக்கலாம். ஸோ அந்த ஒரு கன்ஃபிகரேஷன் தான் இதை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு புது மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணியிருக்க மாட்டாங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்ல. ஏன்னா ஒரு டிராவல்ஸுக்கு வந்து 2 USB போர்டு வச்சு பண்ணதாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாம் வந்து 3 USB போர்டை வச்சு இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதனால ஃபஸ்ட்டு நான் பண்ணனால நான் பெருமையாகவே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது மாதிரி யாருமே ஒன்றும் ட்ரை பண்ணல, ஆனால் நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஸோ ஆம்புக்கு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத விஷயத்த வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இது ஆம்பு செக்ஷனில் நம்ம பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பேசஞ்சர் செக்ஷன் நம்ம பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 5.1 or 2.1. இப்போ வந்து நம்ம யூஎஸ்பி போர்டுலேருந்து எடுக்கிற சிக்னல் பார்த்தீங்கன்னா 2 சேனல் வரும். ஸோ அதனால் இது வந்து 2.1 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த 5.1ன்றது நம்ம டிவிடி அந்த 5 ஒயர் கொடுத்தா மட்டும்தான் அந்த 5.1 வரும். ஸோ அதனால் இந்த சுவிட்சு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆக்ஸு. ஸோ ஆஸ் யூஸ்வல் வந்து இந்த யூஎஸ்பின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட MP5 or MP3 இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சிக்னலில் ஒர்க் ஆகும். இப்போ ஆக்ஸ் அப்படின்னு நீங்கள் மோடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த யூஎஸ்பியோட சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்து ரெக்டிஃபிகேட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சிக்னலை வந்து இங்கேக்கு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு சில விஷயம் ட்ரிக்ஸாகவே இருக்கட்டும். இது பார்த்தீங்கன்னா MP3 or MP5 நம்மளுக்கு எந்த யூஎஸ்பி போர்டு வேணுமோ அந்த யூஎஸ்பி போர்டு வந்து ரன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிராவல்ஸில் அதிகமாக நாங்கள் பாடம் தான் பார்ப்போம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா MP5 இந்த சுவிட்சை மேலே தூக்கணும்னா MP5 ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த சுவிட்சை கீழே அமுக்கி விட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா MP3 மட்டும் ரன் ஆகும். இப்போ பஸ்ஸுன்றனால இது டிராவல்ஸ்ன்றனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக MP5 அதாவது பார்த்தீங்கன்னா டிவி பார்ப்பாங்க. ஸோ அதனால் இது அழுத்திட்டோம்னா இந்த யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆயிரும். ஸோ ஆம்பு பவர் ஆம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 USB போர்டில் எதனா ஒரு யூஎஸ்பி போர்டு மட்டும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். இதில் பார்த்தீங்கன்னா இது ஆம்புக்கு உண்டான செக்ஷன்ன்றனால இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கண்ட்ரோல், இது சரௌண்ட் கண்ட்ரோல், இது சென்டர், இது சப்பு, இது பார்த்தீங்கன்னா பேஸு ட்ரிபிளு. ஸோ இது ஃபுல்லுமே வந்து ஆம்பு செக்ஷன். இந்த ஆட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆம்பு இருக்குது. இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டோட கண்ட்ரோல், பேஸு ட்ரிபிள், அவ்வளோதான் சிம்பிளாக. இதுக்கு உண்டான யூஎஸ்பி போர்டு இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் செக்ஷன் தான். இதுக்கு வந்து இது பவர் ஆன் ஆஃபு. இது வேணும்னா இந்த போர்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆம்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் இருக்கிற யூஎஸ்பி அண்ட் ஆம்ப் அப்படின்னா ஆம்போட சிக்னல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும், ப்ளஸ் வந்து இந்த யூஎஸ்பி சிக்னல் இந்த யூஎஸ்பியோட சிக்னல். ஸோ இந்த இந்த யூஎஸ்பியிலிருந்தும் இங்கேக்கு லைன் ஆம்புக்கு உள்ளேயும் லைன் போகும், ஆம்பிலிருந்தும் இந்த ஆம்புக்கும் லைன் வரும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிகரேஷன் தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். இது வந்து டோட்டல் மாஸ்டர் கண்ட்ரோல். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்த செக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கிற ஆம்பு செக்ஷனுக்கு இந்த மாஸ்டர் கண்ட்ரோல் வராது, பேசஞ்சருக்கு உள்ளே இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இது ஃப்ரண்ட்டில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு என்னென்ன நம்ம சப்ளை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து
ரெண்டு ஆம்பு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஆம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 volt எஸ்எம்பிஸ் நம்ம ஒரு 21 SMBs வந்து 12 volt செக்ஷன் தனிப்பட்ட முறையில் ஒரு ஆம்புக்கும், உள்ள பேசஞ்சரில் இருக்கிற ஆம்பிளிஃபயருக்கு பார்த்தீங்கன்னா 24/24 ஒரு 16 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். இது நம்மகிட்ட இருக்கிற ஓன் ட்ரான்ஸ்ஃபார்ம், இது செக்கிங்காக வச்சிருக்கிறது. இந்த சப்ளை நம்ம கொடுத்துருக்கோம் உள்ளே இருக்கிற ஆம்பிளிஃபயருக்கு. ஆம்போட பேக் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஆம்புக்கும் இங்கே தான் லைன் இருக்குது, அண்ட் பார்த்தீங்கன்னா 12 volt செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா லைனுங்க, ரெண்டு லைனும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இந்த ஆம்போ இந்த எஸ்எம்பிஎஸோட லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் லைன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்ட்ரா இருக்கிற ஆம்போட ஒயருங்க, அதாவது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஆம்பு இருக்குங்களே அதோட லைனு, லெஃப்ட் ரைட்டு இங்கே ரெண்டு ஸ்பீக்கருக்கு, மற்றபடிக்கு உள்ளே இருக்கிற பேசஞ்சர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஆம்போட ஸ்பீக்கர் லைன் ஃபுல்லுமே டோட்டலாகவே நம்ம லைன் கொடுத்துட்டோம், எதுவுமே டெமி கிடையாது, எல்லா ஒயருமே நம்ம கொடுத்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒயரில் கொடுத்துருக்கோம், எந்த பின்னு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சேஃப்டிக்காக நம்ம ரெண்டு பின்னு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒன்லி 5.1 இன்புட் செக்ஷன் மட்டும் தான் நம்ம கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம். கேபினட் பார்த்தீங்கன்னா ஜிடெக்கோட கேபினெட்டு, நம்ம எப்பயுமே வந்து ஒரு தரமான கேபினட் தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது இந்த பவர் சப்ளை போகிற ஒயர் கூட பார்த்தீங்கன்னா 2.5 ஒயர் தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா அப்போ தான் இந்த கெயின் வந்து நல்லா அவுட்புட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஓட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம 12 volt செக்ஷனுக்கு உண்டான சப்ளை போவோம், கீழே இருக்கிற ஹோல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் ஆம்புக்கு போகிற லைன் செக்ஷனு வந்து கீழே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இங்கே கனெக்ஷன் பண்ணி நம்ம பவர் ஆம்புக்கு வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்தும் இன்னொரு ஆம்பு 12 volt செக்ஷன் ஆம்புக்கு வந்து இந்த எஸ்எம்எஸ்லேருந்து சப்ளை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ஆம்புக்குள்ளே என்னென்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா பவர் செக்ஷன், அதாவது ஆம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10050 volt சேம்கா ஒரிஜினல் கெப்பாசிட்டரு சபிக்கியோட பிசிபி போட்டு நம்ம வந்து 35/10 மெட்டல் ஒயர் போட்டு பண்ணியிருக்கோம். இதில் நம்ம பவர் ஆம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் ஆடியாவோட பவர் ஆம்பு வந்து 5 channel பவர் ஆம்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது. அதனால் சப்புக்கு பார்த்தீங்கன்னா மகாராஜாவோட நம்ம ஒரு 6 டிரான்சிஸ்டர் மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா ரெண்டு சப்பு அவங்க அட்டன் டைமில் லோடு பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம இதை வந்து கொடுத்துருக்கோம், அது வந்து சீரிஸ் டைப்பில் நம்ம கொடுத்துக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு DC-DC பக் கன்வெர்டர் ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கூலர் பர்பஸ்க்கு, கூலர் ஃபேனுக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வினோட வந்து 5 volt ரெகுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்காக வேண்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கட் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆடியோவோட பேஸ்டபிள், இதோட ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, தெளிவாக அந்த அக்யூரிட்டியாக இருக்கிற அந்த விஷயம் கூட கரெக்டாக தெரியுது, அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணியிருக்கோம். சரௌண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்யூஷுவல் யூஸ் பண்ணுற சக்தி பிராண்டோட ஷரோன் போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புக்கு பார்த்தீங்கன்னா வசந்த் ஆடியோட கிராண்ட் சப்பை நம்ம வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். போன வருஷம் வந்து அந்த கிராண்ட் சப்பு ஊஃப்ரோ தான் நம்ம இந்த ப்ரீ போர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஆம்போட செக்ஷன்ஸு. ஸோ இப்போ வந்து இன்னொரு ஆம்போட செக்ஷன் நம்ம பார்த்துடலாம். 12 volt செக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா DDA 20-50 IC நம்ம போட்டு நம்ம வந்து போட்டிருக்கோம், ஒரு ஸ்டீரியோ ஐசி நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஹீட்ஸிங் நம்ம வந்து நம்ம நார்மலாக பெரிய ஹீட்ஸிங் போட்டு அதுக்கு மேலே போர்டை வச்சு ஃபிட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம், ஏன்னா வந்து ஹீட் ஈசி வரக்கூடாதுன்ற, ஏன்னா இப்போ டைவருன்னும் போது இது ஒரு தனிப்பட்ட ஆம்பு தானே, ஸோ இது எனி டைம் பாடிட்டே இருக்கும் அப்படின்றதுனால இதுக்கு தனியாக நல்லாவே ஹீட்ஸிங் நல்லா பெருசாக போட்டு பக்காவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா மார்டினாடியோட நம்ம வந்து பேஸ்டபிள் போர்டு இது செப்பரேட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 7805 நம்ம வந்து ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் வந்து உள்ளே பார்க்கும்போதே தெரியும். ஸோ வேலைப்பாடுகள் அதிகம் தான், இருந்தாலும் அந்த அளவுக்கு ரிசல்ட்டை நம்ம பக்காவாக எடுத்து கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஆம்பு தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் எடுத்து எந்த அளவுக்கு பட்ஜெட் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டெஸ்டிங் பார்த்துடலாம். ஸோ ஆம்பு உள்ளே வெளியே எல்லாமே பார்த்துட்டோம், இப்போ வந்து நம்ம டெஸ்டிங் பார்த்துடலாம், டெஸ்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நம்ம சாமி பாட்டு போட்டு தொடங்குறது வழக்கம். ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பில் அதாவது தனிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நம்ம வந்து இப்போ ஆடியோ டெஸ்டிங் பார்த்துட்டு வந்தோம். இங்கே நம்ம மிஸ் பண்ண ஒரு சின்ன கிளிப்பிங்கை தான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செகண்டாக இந்த வீடியோவுக்கு நடுவில் நான் கொடுக்குறேன். இதை பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா MP5 போர்டு. ஸோ இதோட செக்கிங் நம்ம வந்து பதிவில் போடல, ஸோ அதனால் இடையில இது தனிப்பட்ட முறையில் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பென்ட்ரைவ் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஓடுறது பார்த்தீங்கன்னா FLC பார்மெட்டோட சாங் ஓடிட்டு இருக்குது, 290 சாங்கு இப்போ ஃபஸ்ட்டு சாங் ஓடிட்டு இருக்குங்க. இப்போ வந்து பாட்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை ப்ளே பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ 720p ஆர் 180p அது வரைக்கும் வந்து இது வீடியோ குவாலிட்டி வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதுலேருந்து வெளியே வர அவுட்டு வந்து 2 channel அவுட்புட் தான் வரும். ஸோ இந்த ஒரு செக்கிங் நம்ம பண்ணாதனால இது தனிப்பட்ட முறையில் நம்ம செக் பண்ணி உங்களுக்காக பதிவிடுறேன். நன்றி, வணக்கம்.
இந்த தனிப்பட்ட ஆம்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பென்ட்ரைவை வந்து நாம் போட்டிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஆம்புக்கு உள்ளே இருக்கிற ஒரு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் மெலோடி சாங் வர பென்ட்ரைவ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பாட்டு இருக்கிற பென்ட்ரைவ். எப்பயுமே நம்ம ஒரு பாட்டு நம்ம போடும் போது சாமி பாட்டு போட்டு தான் தொடங்குவோம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஒயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாக்ஸ் கன்வெர்ட்டர்லேருந்து நம்ம எல்லாமே வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆகி போயிடுது வெளியே. ஸோ ஸ்பீக்கர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ரைட்டு நான் வந்து 15 டைனிட்டி நான் யூஸ் பண்ணுறேன். நடுவில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு. ஸோ இது ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு டைனிட்டி. சரௌண்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி இங்கே ஒரு 8 inch இங்கே ஒரு 8 inch எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைனிட்டி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் போகிற வண்டியோட அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு அதிகமாகவே கேட்கும், அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாமி பாட்டை ப்ளே பண்ணி இப்போ ஆடியோ டெஸ்டிங் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு ப்ளே பண்ணலாம். பாட்டு ப்ளே ஆயிடுச்சு. தனிப்பட்ட இருக்கிற இந்த ஆம்புக்குள்ளே நம்ம பார்த்துடலாம். முதல்ல நம்ம அதிக நேரம் ப்ளே பண்ணால் அந்த காப்பி ரைட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதனால தான் நான் வந்து கட் பண்ணி போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் மட்டும் எவ்வளோ வருது, எப்படி சாஃப்டாக வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ஒரு லிமிட்டாக வச்சுட்டு அது எப்படி வருதுன்னு அதுவும் பார்த்துக்கலாம். உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பே தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த ஒரு ஸ்டீரிய ஆம்புக்குள்ளேயே நல்லா பக்காவான ஒரு ரிசல்ட் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போர்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதே பாட்டை வந்து நம்ம இங்கே பவர் ஆம்புக்குள்ளே கேட்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட லைன் இப்போ இந்த போர்டு தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இதோட லைன் பார்த்தீங்கன்னா இங்கே பாடிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆம்போட போர்டு வந்து இப்போ ஸ்டாப்பில் இருக்குது. இந்த சிக்னல் நம்ம ஒன்றும் ஓப்பன் பண்ணலை. இப்போ இந்த சிக்னலோட இந்த யூஎஸ்பி போர்டோட சிக்னல் தான் இந்த ஆம்பில் இருக்கிற சிக்னல் வந்து உள்ளே இருக்கிற பேசஞ்சர் ஆம்பு. அதாவது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஆம்பை கன்வெர்ட் பண்ணிக்காங்க. டிரைவருக்குன்னு ஒரு ஆம்பு, பேசஞ்சருக்கு ஒரு ஆம்புன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேசஞ்சர் ஆம்புக்கு இந்த டிரைவர் சீட்டில் இருக்கிற இந்த போர்டோட சப்ளை வந்து அங்கீகிப்பாக பாடிட்டு இருக்குது. இது வந்து அதுக்கு உண்டான மாஸ்டர் கண்ட்ரோல். அதனால தான் நான் இந்த கண்ட்ரோலை மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து லெஃப்ட் ரைட் சரௌண்ட் சென்டர் இருக்குது. இதை தனிப்பட்ட முறையில் அதுவும் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவது விஷயம், டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். அப்போ தான் அதோட ரிசல்ட் உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்பீக்கராக வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளாரிட்டின்றது கிளாரிட்டி பக்காவான ஒரு கிளாரிட்டி இருக்கும் நம்ம ஆம்பை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம சரௌண்டு பார்க்கலாம். அந்த உடுக்கு சவுண்டுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சாப்டராகவே வந்து உங்களுக்கு கேட்கும். ஸோ இதுதான் வந்து சரௌண்டு. இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் வாய்ஸ் பார்த்துடலாம். டைனிட்டி ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிற அளவுக்கு சவுண்டை வந்து சர்றன்னெலாம் ஏறாது. ஒரு படிப்படியாக தான் ஏறும். அந்த கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். இப்போ வந்து சப்புன்னும் போது உங்களுக்கு தெரியும் நம்ம மொபைலில் ரெக்கார்ட் ஆகும் போது அந்த தம்மு தம்முன்னு வராது, தரு தருன்ற ஒரு ரெக்கார்டு தான் ஆகும். இருந்தாலும் உங்களுக்காக வைக்கிறேன். அது எப்படி மொபைல் ரெக்கார்ட் ஆகுது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்பு ரன் ஆகிட்டே இருக்குது. ஆனால் இப்போ என்னால் உட்கார முடியல அந்த அளவுக்கு சப்பு பஞ்சிங் வருது. இருந்தாலும் நம்ம வந்து அதிக நேரம் பண்ண முடியாது, ஏன்னா பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம்தான். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சாமி பாட்டு வச்சு நம்ம டெஸ்டிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து எல்லா ஸ்பீக்கரும் ஒரு ஈவனாக வச்சு டெஸ்டிங் பார்த்துடலாம். ஏன்னா ஆம்புக்கும் வித்து இந்த ஆம்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம காட்டுறதுக்காக வேண்டி இப்போ வந்து எல்லாமே ஒரு மீடியம் வச்சுட்டு இப்போ மீண்டும் வந்து சாங் கேட்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஆம்புக்குள்ள என்ன கன்ஃபிகரேஷன் அண்டு தனியாக இருக்கிற ஆம்புக்குள்ள இப்போ இந்த தனியாக இருக்கிற ஆம்புக்குள்ள லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த போர்டோட சாமி பாட்டு செக்ஷன் வந்து முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மெலோடி சாங்கு இப்போ வந்து நம்ம இந்த போர்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ மெலோடி சாங் நம்ம வந்து ப்ளே பண்ணி அந்த சாங் எப்படி வந்து குவாலிட்டி வருதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்த்துடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெலோடி சாங் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி
ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லிடலாம். இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு பவர் சப்ளை இருக்கிறதுனால வேணும்னும் போது பேசஞ்சரோட ஆம்பை வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னும் போது ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டல் தான் இதை பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் தனித்தனி பவர் சப்ளை. இந்த ஆம்பு வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறை, இது டைவருக்காக ஸ்பெஷலாக வந்து இதுக்குள்ளே நம்ம பண்ணியிருக்கோம். இது தனிப்பட்ட முறை, அந்தாட்ட பவர் ஆம்பு தனி. இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா, இப்போ வந்து இங்கே ரெண்டு இன்வெர்ட்ரு இருக்குது அப்படின்னா, இப்போ அந்த இன்வெர்ட்ரு பவர் ஆம்புக்கு வேலை செய்யும், இந்த இன்வெர்ட்ரு டைவர் சீட்டுக்கு வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்வெர்ட்டரை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செக்ஷன் மட்டும்தான் ஆஃப் ஆகும், ஆம்பு வந்து ஆன்லேயே தான் இருக்கும். இல்லை அப்படின்னா ஆம்போட செக்ஷன் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் மட்டும் ஆன்லே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டல் தான் இதை வந்து லைனே வந்து நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஆனாலும் இந்த யூஎஸ்பி போர்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது டிரைவர் ஓட்டர் டிரைவருக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சுவிச்சிங் ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து தெளிவாக நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் வரப்போகிறோம், சொல்லாமல் நம்ம வரப்போகிறதில்ல. இப்போ வந்து நம்ம சாமி பாட்டு கேட்டோம், இப்போ வந்து மெலோடி சாங். இப்போ இந்த போர்டை நம்ம ஆன் பண்ணிட்டோம், இப்போ இதில் இருக்கிற பாட்டு பாடிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனிப்பட்ட ஆம்புக்குள்ளே இந்த சிக்னல் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து முடிஞ்சு, ஸோ அடுத்த பாட்டு வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெலோடி சாங்கு தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடி சாங்லாம் இருக்காது, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெலோடி சாங்கு தான் வரும். ஸோ அதனால் வந்து நம்ம மெலோடி சாங்கை நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம். இப்ப இங்க ரன் ஆகிறது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்பீக்கர் மட்டும் தான், ஆரஞ்சு ரெண்டு ஸ்பீக்கர் மட்டும் இப்ப ரன் ஆகுது. இப்ப வந்து பவர் ஆம்புக்குள்ள நம்ம சவுண்ட் வைக்கணும்னா நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா பவர் ஆம்பு இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ வந்து ஆம்பில் அந்த ரிசல்ட்ன்றது எப்பயுமே நம்மளது வந்து பக்காவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில், லெட்டர் பேனலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஏசி கோச்சின்றனால கொஞ்சம் பக்காவாக இருக்குன்றதால் நம்ம இந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை நம்ம பண்ணியிருக்கோம். மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி வைக்கணும், எல்இடி நான் அதுக்கு வந்து வைக்கல. இப்போ வந்து டிரைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கே வைக்காதீங்க, ஏன்னா அது கண்ணெல்லாம் கூசும், அதனால் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு மட்டும் இப்போ வந்து நான் வந்து லைட்டு கொடுக்காம தான் இருக்கிறேன். வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது ஒன்று தான். இது இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆம்போட செக்ஷன்லேருந்து தான் நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம், இந்த தனிப்பட்ட செக்ஷன்லேருந்து கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஆம்பு உங்கள் டிராவல்ஸுக்கும் வேணும் அப்படின்னா, இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, தாராளமாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, எடுத்து தாராளமாக நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இதோட பட்ஜெட்டு இந்த விலை பட்டியல் அப்படின்றது வந்து தாராளமாக வாட்ஸ்அப்பில் இல்லை கால் பண்ணி கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. அடுத்தடுத்த பதிவு வந்துட்டே இருக்கும், வெயிட் பண்ணுங்க. இப்போதான் நம்ம வந்து ஒவ்வொரு பதிவாக பண்ணிட்டு, அதாவது ஒவ்வொரு வீடியோவாக பண்ணிட்டே இருக்கோம். ஆம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கோம். இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா டுடே இன்றைக்கி வந்து டெலிவரி. ஸோ இப்போ இந்த ஆம்பு ரெடி ஆகிருக்கிறது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு, ஈவினிங் 6 மணிக்கு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மானாமதுரைக்கு நம்ம நேரில் போகிறோம். நேரில் போய் நம்ம டிராவல்ஸில் ஃபிட் பண்ணிவிட்டு, டிராவல்ஸில் ஃபிட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ரிசல்ட்டை நான் வந்து உங்களுக்கு வந்து லைவ் டெலிகாஸ்ட்டாக முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வெளியேறிய போகும்போதே சார்ஜர் பிரச்சனை, நெட்ஒர்க் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் லைவ் மட்டும் உங்களுக்காக நான் போட்டு காட்டுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா பியூர் லைவ் டெலிகாஸ்ட்டே நம்ம பண்ணலாம். ஏன்னா வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதை விட நம்ம டைரெக்டாக வந்து லைவ்லேயே வந்து பேச போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஆம்பு குறித்து அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம பாட்டு ப்ளே பண்ணி இந்த பதிவு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.